உலகையே அதிரச் செய்த போதைப்பொருள் சாம்ராஜ்ய தலைவன் எல் சாப்போவின் மகனை மெக்சிகோ ராணுவம் கைது செய்துள்ளது விமானப்படையுடன் இணைந்து ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கையால் குலியாக்கன் நகரமே போர்க்களமாக மாறிப்போனது துப்பாக்கிச் சண்டையில் இருபத்தொன்பது பேர் கொல்லப்பட்டனர் விமானங்கள் தாக்குதலுக்கு இலக்கானதால் அங்குள்ள விமான நிலையத்தையே மூடும் நிலை ஏற்பட்டது ஹுவாக்கின் எல் சாப்போ குஸ்மேன் போதைப்பொருள் கடத்தல் உலகில் பெருவாரியாக அறியப்பட்ட பெயர் மெக்சிகோவில் சினலோவா கார்டல் என்ற பெயரில் உலகின் மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தல் சாம்ராஜ்யத்தையே அவர் நடத்தி வந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிடிபட்ட அவர் போதைப்பொருள் கடத்தல் பணமோசடி ஆகிய குற்றங்களுக்காக அமெரிக்க சிறையில் ஆயுள் தண்டனை கைதியாக அடைக்கப்பட்டுள்ளார் எல் சாப்போ பிடிபட்ட பிறகு சினலோவா கார்டலின் ஒரு பகுதி அவரது மகன் ஒவிடியோ குஸ்மேன் லோபஸ் கட்டுப்பாட்டிற்கு சென்றுள்ளது தி மவுஸ் என்ற புனைப்பெயரில் அழைக்கப்பட்ட குஸ்மேன் லோபஸ் தந்தையை பின்பற்றி போதைப் கடத்தலை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் மெக்சிகோ அரசுகளுக்கு பெரும் தலைவலியாக மாறிப்போனார் இதையடுத்து இரு நாடுகளும் குஸ்மேன் லோபஸுக்கு குறிவைக்க திரைப்பட நாயகர்களை மிஞ்சும் வகையில் தொடர்ந்து அவர் தப்பி வந்தார் அமெரிக்கா உதவியுடன் ஆறு மாதங்களுக்கும் மேலாக அவரது நடமாட்டங்களை தொடர்ச்சியாக கண்காணித்து வந்த மெக்சிகோ ராணுவம் குஸ்மேன் லோபஸை பிடிக்க தேதி குறித்தது அதன்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை குலியாக்கன் நகரில் பதுங்கியிருந்த ஒவிடியோ குஸ்மேன் லோபஸை பிடிக்க மெக்சிகோ ராணுவம் களத்தில் இறங்கியது குலியாக்கன் நகரை ராணுவம் முழுமையாக கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டது மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரவேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்த ராணுவம் வேட்டையை தொடங்கியது உளவுத் தகவல் அடிப்படையில் குஸ்மேன் லோபஸை விரைந்து பிடிக்க ராணுவம் துரிதமாக செயல்பட்டது லோபஸை ராணுவம் நெருங்குவதை அறிந்ததும் கொதித்தெழுந்த அவரது கூட்டாளிகள் ஆங்காங்கே தாக்குதலை தொடங்கிவிட்டனர் அதிநவீன துப்பாக்கிகளுடன் இராணுவத்தினரை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் நடத்தினர் இராணுவத்தினரின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சாலைகளில் ஆங்காங்கே தடுப்புகளை போட்டனர் சாலைகளில் சென்ற வாகனங்களை சரமாரியாக தீக்கிரையாக்கினர் கடைகள் வர்த்தக நிறுவனங்களை சூறையாடி வன்முறையிலும் இறங்கினர் குளியாக்கன் நகரில் பல இடங்களில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கும் இராணுவத்தினருக்கும் இடையே பயங்கர துப்பாக்கிச் சண்டை மூண்டது அங்குள்ள விமான நிலையமும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தாக்குதலிலிருந்து தப்பவில்லை அங்கே புறப்பட தயாராக இருந்த பயணிகள் விமானம் ஒன்றின் மீது அவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர் விமானத்திற்குள் இருந்த பயணிகளும் ஊழியர்களும் இருக்கைகளுக்கு கீழே பதுங்கிக் கொண்டதால் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இதையடுத்து குலியாக்கன் விமான நிலையம் மூடப்பட்டது அங்கே விமானங்கள் வருவதும் புறப்படுவதும் நிறுத்தப்பட்டது திரைப்படங்களை மிஞ்சும் வகையில் குளியாக்கன் நகரில் ஆங்காங்கே போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் துப்பாக்கிச் சண்டை நடந்து கொண்டிருக்கும் போதே மறுபுறம் குஸ்மேன் லோபஸையும் மெக்சிகோ ராணுவம் நெருங்கிவிட்டது பலத்த துப்பாக்கிச் சண்டைக்கு பிறகு குஸ்மன் லோபஸை பிடித்த மெக்சிகோ ராணுவம் ஹெலிகாப்டரில் அவனை உடனே தலைநகர் மெக்சிகோவுக்கு கொண்டு சென்று விட்டது குஸ்மன் லோபஸை பிடிக்கும் வேட்டையிலும் அதன் பிறகு நீடித்த வன்முறை மற்றும் துப்பாக்கிச் சண்டையிலும் பத்து இராணுவத்தினரும் பத்தொன்பது போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்களும் கொல்லப்பட்டனர் முப்பத்தைந்து இராணுவத்தினர் படுகாயமடைந்தனர் இராணுவத்தினர் முன்கூட்டியே தேவையான முன்னேற்பாடுகளை செய்துவிட்டதால் இந்த வேட்டையில் அப்பாவி பொதுமக்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று மெக்சிகோ அதிபர் ஆந்திரேஸ் லோபஸ் ஓப்ரதோர் தெரிவித்துள்ளார் குஸ்மேன் லோபஸ் கூட்டாளிகள் இனியும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக குலியாக்கன் நகரை உள்ளடக்கிய சினலோவா மாகாணத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள நிலைமையை மெக்சிகோ அரசு தொடர்ந்து கண்காணித்து வருகிறது குஸ்மென் லோபஸ் மட்டுமின்றி அவனது மூன்று சகோதரர்களும் கூட தந்தை எல்சாப்போவின் செனலோவா காற்றலின் முக்கிய கமாண்டர்களாக திகழ்ந்துள்ளனர் குஸ்மென் லோபஸும் அவனது சகோதரன் ஹுவாக்கினும் மட்டும் மெக்சிகோவின் செனலோவா மாகாணத்தில் பதினோரு மெத்தம்பெட்டமைன் ஆய்வகங்கள் மூலம் மாதந்தோறும் இரண்டாயிரத்து இருநூறு கிலோ அளவுக்கு போதைப்பொருளை தயாரித்து வந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது குஸ்மன் லோபஸ் தற்போது பிடிபட்டுவிட்ட நிலையில் போதைப்பொருள் கடத்தலை தொடரும் அவனது சகோதரர்களுக்கும் மெக்சிகோ அரசு வலை ராணுவ இராணுவ வேட்டையில் பிடிபட்டுள்ள ஒவிடியோ குஸ்மேன் லோபஸ் மெக்சிகோ நகரில் ஏற்கனவே சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தயாராக வைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் அடைக்கப்பட்டுள்ளார் அவரை அமெரிக்காவுக்கு நாடு கடத்த மெக்சிகோ நீதிமன்றம் தடை விதித்துள்ளது